ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெருசு எதுவும் பார்க்க போகிறதில்ல. நிறைய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, PS4 இப்போ நான் 2020 PS4 எடுக்கலாமா PS5 எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய சஜஷன் என்னான்னு கேட்டிருந்தாங்க, அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் சரிங்களா? ஓவர் ரொம்ப லென்த்தாலாம் போகாது. நான் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என் பேர் சரபுதீன், நீங்கள் பார்த்துருக்கேன் என்னுடைய சேனல். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து 2020 PS4 வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும்னா ஓகே வாங்கியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபாவளியின் டைமில் வாங்கியிருக்கலாம், ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 28,000 வந்தது. PS4ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 ரெண்டு பண்டில் இருக்குது. மொத்தம் ரெண்டு பண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பண்டில் வந்து ரெண்டு ஜாய்ஸ்டிக் வரும், 1TB பிளேயர் தான், 1TB ஸ்லிம் பிளேயரு, ரெண்டு ஜாய்ஸ்டிக் வரும், வேறு கேம்ஸ் எதுவுமே வராது. இது ஒரு பண்டல் பேக்கு. இன்னொரு பண்டல் பேக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பண்டல் பேக்கு, உங்களுக்கு மூணு ஃப்ரீ கேம்ஸ் வரும், ஸ்பைடர்மேன் அப்புறம் ரெண்டு ஃப்ரீ கேம்ஸ் வரும், டைட்டில் தெரியல சரியா. மொத்தம் மூணு ஃப்ரீ கேம்ஸ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1TB பிளேயர் தான், ஸ்லிம் பிளேயரு. அதில் வந்து மூணு மாதம் உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்ஸோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இருக்கும். அதாவது மாதம் உங்களுக்கு 250 ரூபான்னா மூணு மாதத்துக்கு 750 ரூபா, அது ஒரு கணக்கு சரிங்களா. அந்த ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது மெம்பராக நீங்கள் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ரெண்டு கேம்ஸ் அதில் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த மெம்பர்ஷிப்பு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். சப்போஸ் இன்றைக்கி நான் இந்த மாதம் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறீங்க, அந்த கேமை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ப்ளே பண்ணுறீங்க, ஒர்க் ஆகிறீங்க, ஓகே ஃபைன். அடுத்த மாதம் உங்களுக்கு நாளையோட டேட் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, நாளையோட உங்களுக்கு டேட் முடியுதுன்னா அந்த மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணியிருந்தால் தான் அந்த கேம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரினியூவல் பண்ணல, ரெண்டு நாள் கழிஞ்சு ரினியூவல் பண்ணலாம்னு சொல்லி மட்டும் விட்டேன்னா, அந்த ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கேம்ஸும் ஒர்க் ஆகாது, கேம் வந்து லாக் ஆகிடும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்ஸை பற்றி உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னு சொல்லிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு தனியாக வீடியோ டெடிகேட் பண்ணுறேன், தனியாக போடுறேன் சரிங்களா. ஓகே, இந்த ரெண்டு பண்டல் பேக் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து எந்த பேக் எடுக்கலாங்கிற மாதிரி பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நான் வந்து என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், ஒயர்லெக்ஸில் இருக்குது, அதுபோக டிஜிட்டலாகவும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஆஃபர் கிடைக்கும். இப்போ 6,000 ரூபா வித்துட்டு இருந்த கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய்க்கு ஆஃப்லைன் விற்கிறாங்க. அதே கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் 1,500 ரூபா, 1,800 ரூபா, 1,200 ரூபா, 1,300 ரூபா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேம்ஸ் வந்து நம்ம எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஜாய்ஸ்டிக் தான் மெயின். நம்ம இப்போ தனியாக ஜாய்ஸ்டிக் வாங்குறமாச்சுன்னா PS4ஓட ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா வருது உங்களுக்கு, 4,000 ரூபா, 4,500 ரூபா அந்த ரேஞ்சில் வருது சரிங்களா. டூப்ளிகேட்டு கிடைக்கும், அதில் 2,000 ரூபா, 2,500 ரூபா கிடைக்கும். டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அது பொறுத்தோம். நம்ம ரொம்ப ஹெவியாக நம்ம போட்டு அமுத்தி இது பண்ணிச்சுன்னா ஒரிஜினலுக்கு ஓரளவுக்கு தாங்கும், டூப்ளிகேட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தாங்காது, சீக்கிரம் போயிடும் சரிங்களா. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி பெருசாக செக் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது நமக்கு. நம்ம டூப்ளிகேட்டே நம்ம கையில் கொடுத்து மட்டும் ஒரிஜினலையும் நம்ம கையில் கொடுத்தோம்னா ரெண்டு பார்க்கறக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் அதிகமாக சொல்லுங்கள். அதிகமாக வர பட்சத்தில் ஒரு வீடியோ இதுக்குன்னு தனியாக போடுறேன் சரிங்களா. ஓகே, இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஆல்ரெடி போட்டிருப்பேன், நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னு சொல்லிச்சுன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம 2020 PS4 வாங்கலாமா கேட்டோன்னா, தீபாவளி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா வாங்கியிருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸு நான் சொன்ன மாதிரி 28,000 ரூபா, ரெண்டு கன்சோலும் சேம் ஒரே ப்ரைஸ் தான், 28,000 ரூபா ஓகேங்களா. இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சில கிரெடிட் கார்டு கொடுத்துருந்தாங்க, அதாவது கோடெக் கிரெடிட் கார்டு, HDFC கிரெடிட் கார்டு, SBI கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட்னா 3,500 ரூபா டிஸ்கவுண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தது, என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடெக்னில் தான் நான் எடுத்து கொடுத்தேன். ஓகே, 28,000 ரூபா நார்மல் ப்ரைஸ் வருது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,500 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போச்சுன்னா உங்களுக்கு 24,500 ரூபா வருது. அது போக 30,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா அதில் ஒரு பெனிஃபிட் அடிஷ்னலாக 1,500 ரூபா டிஸ்கவுண்ட் தரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சிடி ஒன்று ஆர்டர் பண்ண சொன்னேன், மாடல் கம்பர் சிடி, அது பார்த்தீங்கன்னா 1,500, 1,800 சம்திங் வந்தது. அப்படி பார்க்கும்போது மொத்தம் எனக்கு 28,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணது, அது போக 1,800, ஒரு 200 ரூபாய்க்கு வந்து சின்னதாக ஒரு பொருள் எடுத்தேன், மொத்தம் 30 ரூபா நான் அப்படியே டோட்டலாக ரவுண்ட் பண்ணிட்டேன். பண்ணதுனால 1,500 + 3,500, 5,000 ரூபா எனக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிது. அப்படி பார்த்தோன்னா எனக்கு கன்சோலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா கணக்கு வரும், 28,000 ரூபா கன்சோலு ஓகேங்களா, ஒரு 1,800 ரூபா சிடி, ஒரு 200 ரூபா பர்ச்சேஸ், மொத்தம் 30,000 ரூபா. 30,000 ரூபாவில் வந்து 3,500 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்போ வந்துருச்சு, அது போக 1,500 ரூபா டிஸ்கவுண்ட்டில் வந்துருச்சு, 25,000 ரூபா மொத்த காஸ்ட்டு சரிங்களா. 25,000 ரூபா மொத்த காஸ்ட்டு, 25,000 ரூபாய்க்கு என்னென்ன கிடச்சிதுன்னா
ஒரு PS4 ஸ்லிம் கன்சோல், 1 TB, 2 ஜாய்ஸ்டிக்கு, சரிங்களா? அது போக ஒரு மாடல் கம்பர்ட் சிடி, அது போக ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சின்ன பர்ச்சேஸ், சரிங்களா? 25,000 ரூபாய்க்கு ஃப்ளாட்டாக முடிச்சாச்சு. இந்த டீல் வந்து ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு பெஸ்ட்டு டீல் இது. ஏன்னா கேம்ஸ் இதே பண்டல் பேக் தான், அதுவும் அதில் பார்த்தோம்னா 3 ஃப்ரீ கேம்ஸு, 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த 3 மாதமும் ப்ளஸ் சிடிலாம் நம்ம எப்படி போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணாலும், 3 மாதம் அதை கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு வெளியே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துடலாம். 3 சிடி அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க, அப்படி பார்த்தோன்னா ஒரு 1500 ரூபா மட்டும்தான் ஆகும். அதுக்கு நம்ம ஜாய்ஸ்டிக்காகவே எடுத்துனா 4000 ரூபா 4500 ரூபா நமக்கு பெனிஃபிட் தான். 25,000 ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்ந்து எடுத்ததுனால இது ஒரு நல்ல ஆஃபருங்கிற மாதிரி தான் சொல்லுவேன், நல்ல பெனிஃபிட்டு எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? எனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபருங்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் இதை எடுத்தேன். இதை சஜஷன் பண்ணேன் அவன்கிட்ட, ஓகே சொன்னால் ஃப்ரெண்ட், ஓகே சொன்னால் அது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நார்மல் ரேட்டில் தான் போயிட்டுருக்கு, 28,000 ரூபா ரேட்டில் தான் போயிட்டுருக்குது. நீங்கள் இப்போ எடுக்கலாமா கேட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ அவசரப்பட்டு தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இப்போ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேம் 28,000 ரூபா அதே ப்ரைஸ் தான், எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தோன்னா கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, சரிங்களா? ரெண்டு ஆஃபர் இருக்குது. அதில் வந்து கம்பல்சரி PS4 ரேட்டு கம்மியாகும், அது போக PS5 லான்ச் ஆகுது, டிசம்பர் கடைசியில் ரிலீஸ் ஆகும், அல்லது ஜனவரி 1st வீக்கில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகிற டைமில் உங்களுக்கு PS4 இன்னும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு கேட்டால் நல்ல என்னுடைய சஜஷன் சொல்லுவேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க, இப்போ அவசரப்பட்டு 28,000 ரூபாய்க்கு எடுத்துடாதீங்க. செகண்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 15,000 ரூபா 16,000 ரூபா வரும், செகண்ட்ஸ் எடுக்கிற மாதிரினா அப்படி எடுத்துங்க. PS5 எடுக்கிற மாதிரினா உங்களுக்கு பட்ஜெட்டு 40,000 ரூபா, ஓகே நான் எடுத்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் 40,000 ரூபா என்னோட பட்ஜெட்டுங்க, எந்த கன்சோல் எடுக்கலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு PS5 எடுத்துக்கலாம். இது வந்து டிஜிட்டல் வெர்ஷன், சரிங்களா? நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிடிலாம் போட முடியாது. சிடி போடுற மாதிரினா உங்களுக்கு 50,000 ரூபா, சரிங்களா? சிடி போடாமல் டிஜிட்டல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரினா 40,000 ரூபா, சிடி போடுற வெர்ஷன் ஆச்சுன்னா 50,000 ரூபா, சரிங்களா? அது போக PS5க்கு எந்த கேம்ஸுமே வரல, மொத்தமாக அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேம்ஸ் 8 கேம் கொடுத்துருக்காங்க, அந்த கேம் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது போக இனி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் போச்சுன்னா ஒவ்வொரு கேமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது போக கேம்ஸ் என்ன, வேறு கேமே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS4ஓட கேம்ஸ் விளாட்லாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சிடியாக இல்லை டிஜிட்டலானு தெரியல, அது எனக்கு கையில் கன்சோல் கிடச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எனக்கு எப்படின்னு தெரியும், தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா இதில் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க PS5 வாங்கலாமா PS4 வாங்கலாமா, இந்த 2020லன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு உண்டான சஜஷன் வீடியோ போட சொன்னீங்க, போட்டேன். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ லென்த்தாக போச்சா இல்லை கம்மியாக போச்சா ஜாஸ்தியாக போச்சான்னு தெரியல, ஓகே வீடியோ கட் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படின்னு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் PS5 PS4 எது வாங்கலாம்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டேக் கேர், பாய், டாட்டா.